Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இது பாத்தீங்கன்னா நமக்கு மந்த்லி தேவைப்படும் ஐப்ரோ வீடியோ தான். எனக்கு பாத்தீங்கன்னா ஐப்ரோ வந்து கொஞ்சம் நிறையவே வளர்ந்துருக்கு. இந்த வீடியோல வந்து கரெக்டா தெரியல, பட் நிறையவே வளர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 month முன்னாடி வந்து ஐப்ரோ எடுக்க போகும்போது எனக்கு சரியா அவங்க வந்து ஐப்ரோ எடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஐப்ரோ வளர்க்குறதுக்காக ஒரு சீரம் வந்து போட்டேன். சீரம் போட்ட பிறகு நிறைய வளர்ந்துருச்சு, பட் நான் வந்து அதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம், எதுக்கு அவங்கக்கிட்ட போய் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பிரச்சனை எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து 100 rupees ஆகிடுச்சு ஐப்ரோ எடுக்க. ஸோ வந்து அதை வந்து நம்ம வீட்டிலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டிலே எடுக்கிறேன். ஸோ நம்ம வீட்டிலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே எடுக்கிறேன். அந்த வீடியோவை நான் எப்படி வந்து ஐப்ரோ எப்படி வந்து நம்ம வீட்டிலே இருந்துட்டு நம்மளுக்கு வலியே இல்லாமல் ஐப்ரோ வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவுமே பாருங்கள். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது, பெயின்லெஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 months முன்னாடி நான் ட்ரை பண்ணி நானே எனக்கு த்ரெட்டிங் நானே ஐப்ரோ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஐப்ரோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேர் க்ரோத் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஓகே, நம்ம பார்லரில் போய் ஐப்ரோ பண்ணலான்னு போகும்போது என்னோடய ஐப்ரோ வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நாஸ்தி பண்ணிட்ட பிறகு நான் ஒரு சீரம் போட்டு நான் வளர்த்து ஹேர் க்ரோத் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்தே நான் இப்போ பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் காமிக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம அப்பரில் இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம வந்து அப்பர் லிப்பில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இருக்க எல்லா ஹேருமே நம்ம இதை வச்சு தான் ரிமூவ் பண்ணுவோம். இதை வச்சு ஹேர் ரிமூவ் பண்ணுறனால என்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேடு வந்து இது தான். நான் நிறைய பிளேடு எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப டார்க்காகவும் தென் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நான் இதை ட்ரை பண்ணும்போது ஹேர் க்ரோத்து ரொம்ப இன்க்ரீஸ் வந்து கம்மியாயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கட்டியாக இல்லாமல் மெலிசாக ஆரம்பிச்சது. ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே சப்போஸ் ஹேர் வந்து எப்பவுமே எடுக்காதீங்க, இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களா இருந்தீங்கன்னா மட்டுமே இதை ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதை வச்சு தான் நான் வந்து ஐப்ரோ வந்து எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க. பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ வந்து ரொம்ப நிறையாவே வளர்ந்துருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ ஷேடோ பேலட்லாம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு ஒன்று தருவாங்க, அதை வச்சு நம்ம ஐப்ரோ வந்து அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்னோடய ஐப்ரோ வந்து ரொம்ப திங்காக இருக்கும். நான் ஐப்ரோ பண்ணும்போது ரொம்ப மெலிசை எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு நடு நெத்தியில் தான் ரொம்ப ஐப்ரோ வளர்ந்துருக்கு. இதில் பண்ணனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தேவையான ஹேரை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 6 months அப்புறமேட்டு தான் நான் ஷாப்புக்கு போயிட்டு ஐப்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கேன். ஸோ வந்து அன்வான்ட் ஹேர் வளரும் போது ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே வந்து செல்ஃபாக வந்து நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப முடி வந்து அங்கே இல்லை, சுத்தமாக இல்லை, ஒரு மாதிரி எடுத்து விட்டுட்டாங்க அசிங்கமாக. ஸோ வந்து நாங்கள் எதுவுமே கை வைக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரெக்டாக ஷேப்பாக வந்து எங்கே கரெக்டாக நம்ம எடுக்கலாம், பட் எனக்கு வந்து அங்கே கொஞ்சம் முடி வளர்த்தோன்னால நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம நல்லா தூக்கி எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கையால் நம்ம ஐப்ரோ வந்து மேலே வந்து கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து நம்ம தூக்கி பிடிச்சி கரெக்டாக எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும். நல்லா நம்ம இது எடுக்கும் போது நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்மளுக்கு வந்து தெரியாமல் மேலே ஹேர் எடுத்துருவோமோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன்லேயே எடுக்கிறேன். பட் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப ரிஸ்க்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறனால நான் ஃபோனில் வச்சு எடுக்கிறேன், பட் நீங்கள் மிரரை வச்சு கரெக்டாக எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
பட் இது கொஞ்சம் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் சேஃபாக வந்து எடுங்க. கரெக்டாக நம்ம ஏர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நம்ம ஐப்ரோ வந்து கரெக்டாக பிடிச்சாச்சு. பிடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்குன்னு ஐப்ரோ. சில பேருக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணுறனால ரொம்ப வந்து பயப்படுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஏரை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் எண்டு மட்டும் கொஞ்சம் தூக்கி இருக்கணும் ஐப்ரோனா, என்ன லாஸ்ட் எண்டு வந்து என்ன பண்ணணும்னா நல்லா தூக்கி பிடிச்சிட்டு கரெக்டாக வந்து நம்ம ஷேப் வந்து கரெக்டாக ஷேப்பாக வந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு கொஞ்சம், பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ வந்து நான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபோன்லேயே வச்சு ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் வந்து மிரரில் வச்சு கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் யாருக்காவது த்ரெட்டிங் பண்ணுறனால பயமாக இருந்ததுன்னா நீங்கள் இதை வச்சு கரெக்டாக ஷேப்பாக வந்து உங்களோட ஐப்ரோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இது பண்ணனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் ஒரு மாதிரி இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐயில் எடுக்கணும். இப்போ கரெக்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக வளர்ந்துருக்கோம் நம்மளோட ஹேரு. அதை வந்து என்ன பண்ணுங்கள், நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக வேணும் தட்டியாக வேணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அந்த ஐப்ரோ லென்த் வந்து நம்ம குட்டியாக வெட்டாமல் கொஞ்சம் லென்த்தாக வச்சு ஷேப்பாக வெட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐடியாவை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக நீங்கள் பார்லர் போகும்போது இல்லை வீட்லேயே பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்போது எப்போவுமே இப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஐ வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த கண்ணில் வந்து நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கண் வந்து கொஞ்சம் எனக்கு ஷேப்பாக தான் இருக்குது, பட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்காது, ரொம்ப மெலிசாக இருக்கும். நான் அது மாதிரி மெலிசாக ரொம்ப எடுத்து விட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த கண்ணையும் வந்து அதே மாதிரி ஐப்ரோவை நம்ம விரலால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்கும் போது என்னென்னா நம்மளுக்கு ஒரு பயம் வராது, நம்ம ஐப்ரோவை நம்ம எடுத்துருவோமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமே வராது. கரெக்டாக அதே ஷேப்பில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஷேப்பாக வந்து நம்மளால் வந்து ஐப்ரோ இந்த ஸ்டிக்கை வச்சு நம்மளால் பண்ண முடியலன்னா நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணியிருக்கோன்னா அது கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு அதே ஷேப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சும்மா எக்ஸ்ட்ராஸ் மட்டும் அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மளே வந்து இந்த இதை வச்சு நம்ம கரெக்டாக எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெத்தியில் வந்து நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோக்கு மேலே வந்து ஒரு கொஞ்சம் இடம் வந்து நம்ம யாருமே எடுக்க சொல்லாதீங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி வந்து நம்ம எடுக்கணும்னு ஆசைப்படும் போது ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். ஸோ வந்து மேலே வந்து யாரையும் எடுக்க விடாதீங்க. கொஞ்சம் நம்ம நெத்தியில் வேணால் நம்ம ஹேரை வந்து ரிமூவ் பண்ணலாம், பட் ஐப்ரோ மேலே வந்து யாரையும் எடுக்க விடாதீங்க. இது வந்து நம்ம சில பேர் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் எடுக்க வேணாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஐப்ரோவில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து முடியல, போன வாட்டி வந்து ஐப்ரோ எடுக்கும் போது ஒழுங்காக எடுக்கலை. ஸோ வந்து நான் வந்து அங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும் போது நீங்கள் மிரரை பார்த்து ட்ரை பண்ணுங்கள், என்ன மாதிரி ஃபோனை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அது இல்லாமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ மேலும் மேலுமே நான் கூட எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பெஸ்ட்டாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.